Hi friends, welcome to Manish Fashion School. So, in our last class, we have seen pattern drafting, umbrella dress. So, in this class, we will see cutting. How to do it. Let's go to the video. So, first, we will do sari. We will take old sari. So, sari, we will do நம்மளுடைய ஹைட்டு ப்ளஸ் ஒரு 5 இன்ச்சஸ் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி 6 இன்ச்சஸ் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோராக ஃபோல்ட் பண்ணியிருக்காத ஸோ ஏன்னா ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று இல்லையா, ஸோ டூ பீசஸ் வேணுன்றதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபோர் ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் மெஷர்மெண்ட் இது அப்படின்றது பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோர் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பார்டர் வந்துட்டு நமக்கு வேண்டாம். ஸோ பார்டர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டேன், பார்டரை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ பார்டரை பீஸை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், நான் ஸ்கேல் வச்சு முதல்ல ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு கட் பண்ணிடலாம் அதை. ஸோ லைன் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு கட் பண்ணிட வேண்டியதான் அதை. ஸோ லைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் தனியாக. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்டு, ஸோ வேஸ்ட் ரவுண்டை 6 டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 6 டிவைட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ, ஸோ அந்த வேல்யூவை தான் இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மார்க் பண்ணுறீங்க. ஸோ அதே அளவுக்கு இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 6 வருது. ஸோ அவங்கவுங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு என்ன வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 இடத்துலையும் மார்க் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட் வந்து கையிலேயே அப்படியே டாட்டரில் போட்டுக்கோங்க. ஸோ மார்க் பண்ணியாச்சு. இப்போது நம்மளுடைய ஃபுல் லென்த்து மார்க் பண்ண போகிறோம். ஃபுல் லென்த்து, ஸோ எங்கேருந்து பாருங்கள், அந்த ரவுண்டு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலருந்து நம்மளுடைய ஃபுல் ரவுண்டை மார்க் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் ரவுண்டுன்றது நம்மளுடைய ஃபுல் லென்த்து, சாரி ஃபுல் லென்த்தை மார்க் பண்ணுங்கள். ஃபுல் லென்த்துன்றது நம்மளுடைய வேஸ்ட்டுக்கு மேலே இருக்கிறது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யோக் பீஸ் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற லென்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யோக் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 13. ஸோ ஃபுல் லென்த்தில் 13 மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத தான் நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். ஸோ அதே போல் 3 இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஒரு ஃபுல் சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஃபுல் சர்க்கிள் போட்டாச்சு. ஃபுல் சர்க்கிள் போட்டுட்டு இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடலாம் அதை. ஸோ எப்படி கட் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டிங் இருக்கிற பக்கத்தில் ரவுண்டை கட் பண்ணிக்கோங்க. மேலே வேஸ்ட் ரவுண்டை கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாட்டம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்னரில் நமக்கு யோக் பீஸ் வரும். மேலே வர அந்த டாப் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வரும் நமக்கு. ஸோ இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த பார்டரை நீட்டாக கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ பார்டர் வேஸ்ட் ஆகாது. நமக்கு வந்து பார்டர் வந்துட்டு பாட்டமில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் பார்டரை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு 1/2 இன்ச் விட்டு தான் கட் பண்ணுறேன். ஸோ அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அதை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த ரவுண்டையும் கட் பண்ணிடலாம். ஸோ ரவுண்டை கட் பண்ணுங்கள். ஸோ ஒரே அளவாக கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே நம்ம டாப் பீஸ் போட போகிறோம். மேலே வர யோக் பீஸை போட போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று டிராஃப்டிங்கில் நான் சொன்னேன். ஸோ ஏன் டிராஃப்டிங்கில் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அகைன் இதில் வந்து சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இதிலே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிராஃப்டிங்கில் சொல்லும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து சொல்லித்தரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தானே உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் டிராஃப்டிங்கில் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு டிராஃப்டிங் சொல்லிவிட்டு அடுத்தது
ஃபேப்ரிக்கில் டைரெக்டாக கட்டிங் எப்படி பண்ணுறதும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே யோக் பார்ட்ஸ் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். யோக் பார்ட்ஸோட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யோக்கோட ஹைட்டு, யோக்கோட ஹைட்டு 13 சொன்னோம் இல்லையா, 13 ப்ளஸ் ஹாஃப். ஸோ சீம் அலவன்ஸ்க்காக ஸோ மார்க் பண்ணிக்கிட்டேன். டாப்பில் ஒரு லைன் போடுங்க, பாட்டமில் ஒரு லைன் போடுங்க, டாப்பில் ஒரு லைன், பாட்டமில் ஒரு லைனு. ஸோ அதை ஷோல்டர் லைனும் வேஸ்ட் லைனும் போட்டுக்கிறேன். ஸோ ஷோல்டர் லைன் போட்டதுக்கப்புறம் ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா நெக் வந்து 3 இன்ச் கொடுக்குறேன். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா டிராஃப்டிங்கில், ஷோல்டர் டிவைடட் பை 2 - 1. ஸோ 16 இருந்தது, 8 - 1 - 7. ஸோ 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நெக் ட்ராப் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஹார்மோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே டிராஃப்டிங்கில் பண்ணி வச்சுருக்கோம், செஸ் டிவைடட் பை 6 + 1/2 இன்ச். என்ன வேல்யூ வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை அங்கே மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் ஹார்மோல் லைனும் போட்டுக்கோங்க. இப்போது செஸ்ட் மெஷர்மெண்ட்டு, செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 + 1.5, அதே போல் வெயிஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 + 1.5. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா செஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு வச்சுறேன். ஏன்னா வந்து வேஸ்ட்டில் வந்து ஒரு டாட் இருக்கிறதுனால அதே அளவுக்கு வச்சுட்டேன். அடுத்தது ஹார்மோல் மார்க் பண்ணுறோம். ஹார்மோலுக்கு என்ன பண்ணுறோம், ஸோ மிட் எடுக்கிறோம், சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ் விட்டுட்டு மிட்லேருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே வச்சு ஒரு ஹார்மோல் ஷேப் வரைஞ்சிக்கிட்டோம். அடுத்தது சைட் சீம், சைட் சீம் போட்டாச்சு. இப்போது டாட் மார்க் பண்ணணும். டாட் பாருங்கள், ஷோல்டருக்கு மிட்டு, ஷோல்டருக்கு மிட்டுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் இந்த பக்கம், 1/2 இன்ச் அந்த பக்கம், 1/2 இன்ச் ஹைட்டு 2.5 இன்ச்சஸ். ஸோ இதெல்லாமே நம்ம டிராஃப்டிங்கில் பார்த்துருந்தோம். ஸோ டைரெக்டாக இப்போ ஃபேப்ரிக்கில் போடுறேன். ஸோ லைன் ஸ்ட்ரெயிட்டாக லைன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கட்டிங் பண்ண வேண்டியதுதான். ஸோ கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் ஷேப் எடுத்துக்கோங்க. ஏன் ஷேப் எடுக்கிறோன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு இறங்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக சைடில் ஒரு 1/2 இன்ச் ஷேப் எடுத்துக்கோங்க. ஷேப் எடுத்துகிட்டு போட்டாச்சு, இப்போது கட்டிங் பண்ண வேண்டியது தான். ஸோ கட்டிங் பண்ணிடலாம். கட்டிங் பண்ணிட்டு இதே தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்லேயும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். சேம் சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பேக்கில் வந்து டாட்டோடைய அலவன்ஸ் மட்டும் மாறும். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் 1/2 இன்ச் தான், டாட்டோடைய ஹைட்டு சேம் 2.5 தான். மற்றபடி நெக் ட்ராப் மாறும். ஸோ இது வேறு எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. ஸோ அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ டாட்டுக்கு ஒரு நாச் போட்டுக்கிறேன், நச்சு போட்டுட்டு இப்போது கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ இதே போல் என்ன பண்ணலாம், நம்ம பேக் பீஸை கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேசிக் ஸ்லீவ் தான் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ பேசிக் ஸ்லீவ் தான், சல்வார் கமிஸ்க்கு போட்ட பேசிக் ஸ்லீவை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் ஸ்லீவ் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தனியாக. இப்போது யோக் பீஸையும் பாட்டம் பீஸையும் எப்படி வரும்ன்றது பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பாட்டம் ஃபுல் சர்க்குலரில் இருக்கிறத சும்மா உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் வரும். இதை எடுத்துகிட்டு வந்து அங்கே ஜாயின் பண்ண போகிறோம், டாட் பிடிச்சிட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் நம்ம கரெக்டாக மீட் ஆகுது, எந்த அப் அண்ட் டவுனோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு 1/2 இன்ச் தான் இதுவாக இருக்குது, பட் அதை டாட் பிடிச்சிங்கன்னா சரியாக போயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. ஸோ பாருங்கள் இது வந்து ஒரு ஃபுல் ரவுண்டு, இது நான் ஃப்ரண்ட்டு மட்டும் ஓப்பன் பண்ண வைக்கிறேன். இதே போல் பேக் வரும். வேர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ ஆகும் அப்படியே. ஸோ அவ்வளோதான்.
ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்டர் எப்படி வைக்கணுன்றதும் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் பார்டர் வரும் இங்கே. நம்ம கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பார்டர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வரா மாதிரி இருக்கும். ஸோ கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஸோ கட் பண்ண பீஸை எப்படி அம்பர்லாவை ஸ்டிச் பண்ணலான்றதை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.